வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 24/4/2021 வெள்ளிக்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். மும்பைக்கு அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவை 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. திரிபாதி மற்றும் வெங்கடேஸ்கர் அபாரமாக அடித்து ஆடினர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் செயல்பாடுகளுக்கான திமுக சார்பில் வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இதுவரை 84.8 கோடி தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் புதிதாக 3320 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா 1000 ஐபிஎல் ரன்களை எடுத்து புதிய சாதனை படைத்துள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் முதல் பேட் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. திருவையாறு அருகே பெண்ணிடம் தங்கச்சங்கிலியை பறித்த 2 பேரை 8 கிலோமீட்டர் தொலைவு வரை விரட்டி சென்று காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். 3ம் நாள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அடாப் தலைவர் சாந்தனு நாராயணை வியாழக்கிழமை சந்தித்து பேசியுள்ளார். சென்னை பொறியியல் பணிகள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில்களை வழக்கம் போல் நேரங்களில் இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செப்டம்பர் 27ம் தேதி நடைபெற உள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் அனைவரும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என திமுக விவசாய அணி மாநில தலைவர் NKK பெரியசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக 1745 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக வியாழக்கிழமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி தமிழகம் மற்றும் இந்தியா நடக்கூடிய டெய்லி தலைப்பு செய்தியை தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.